இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டுக்கோழி முட்டை நாங்க வளர்க்குறோம். நாங்க நிறைய ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி எல்லாம் பாத்திருப்பீங்க. சோ இப்ப வந்து அடியில வந்து அது முட்டை போட போட நாங்க வந்து அடியில அரிசி போட்டுட்டு அது மேல வந்து முட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். இப்ப வந்து நம்ம கோழி அவை வைக்கிறதுக்காக ஒரு டப் இந்த மாதிரி எடுத்திருக்கோம். 130 ரூபீஸ் நல்லா ஸ்ட்ராங்கானது இது. இப்ப வந்து நாங்க உள்ளார வந்து மணல் கழுவ கொட்டி வச்சிருக்கோம். நல்லமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா குழியாக செஞ்சுட்டு நம்ம வந்து சுற்றி கொஞ்சம் மேடு மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி வைக்கோலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து கோழிக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அது வந்து முட்டையை திருப்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் வந்து ஹீட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கோழி வந்து முட்டை திருப்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வைக்கோல் போடும்போது அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. டெய்லி திருப்பி திருப்பி வைக்கும் முட்டை வந்து இப்போ எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வைக்கிறது. அவையும் எங்கள் அப்பா அம்மாலாம் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி வைக்க போகிறேன் என்னன்னு சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ நம்ம எக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா அடுக்கலாம். நம்ம நிறையா எடுத்து வச்சிடணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம முட்டை எடுத்து வைக்கிற வேகத்திலேயே வந்து அது பொறிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ வேக வேகமாக எத்தனை முட்டை அடிக்கடி எடுத்து வைக்கிறோமோ அத்தனை முட்டை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக பொறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து முட்டையை நல்லா வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே கோழி நாங்கள் எடுத்திருக்கோம். சூப்பரான கோழி இது வந்து வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து எப்படி அதுவே வந்து உக்காந்துக்கும் நம்ம பிடிச்சிலாம் அமுத்தக்கூடாது. நம்ம கோழியை மட்டும் மேலே விட்டுட்டோம்னா அதை சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்ம முட்டை தான் அப்படின்ற மாதிரி அது உக்காந்துக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எங்கள் கோழி ரொம்ப டைம் எடுத்துக்குது. பார்ப்போம் எப்போ உக்காருதுன்னு. பார்த்திங்கன்னா எங்கள் கோழி வந்து உக்காந்துருச்சு. நல்லா ஒரு இருட்டான இடத்துல வச்சுருங்க. அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நாங்கள் எங்கள் கோழியை அபயத்துக்கு வச்சாச்சு. 21வது நாள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து குட்டி குட்டி சிக்ஸ் எல்லாம் எப்படி பொறிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பொறிக்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். மனசுக்கு பிடிச்சதை சமைங்க, மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.